ராஜபக்சர்கள் எனது சாபத்திலிருந்து விடுபட முடியாது. சந்தியா எக்னலிகோட தெரிவிப்பு. இலங்கை இந்திய இடையிலான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி. போதைப்பொருள் பாவனைக்காக ஜாசகத்தில் ஈடுபடுத்தப்படும் சிறுவர்கள் அதிகரிப்பு. குர்நாகலில் இடம்பெற்ற விபத்தில் 3 பெண்கள் உயிரிழப்பு. அந்தநகல காட்டுப்பகுதியிலிருந்து ஜுவதியின் சடலம் மீட்பு. குருநாகல் நாரமல பெதிகமுக சந்தியில் இடம்பெற்ற விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். நாரமல பகுதியிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த வேன் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மதிலின் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த இருவர் நாரமல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் மற்றைய பெண் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். நாரமல பெதிகமுக பகுதியைச் சேர்ந்த 56, 59 மற்றும் 61 வயதுடையவர்களே உயிரிழந்துள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சிறுவர்களை பயன்படுத்தி ஜாசகத்தில் ஈடுபடும் செயற்பாடுகள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் கலாநிதி உதயகுமார் அமரசிங்கே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனைக்காக சிலர் சிறுவர்களை பயன்படுத்தி ஜாசகத்தில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தனகல்ல தன்விலான பிரதேசத்தில் பின்னகுள்ள பகுதியில் தனிமையில் இருந்த 20 வயது யுவதியொருவரின் சடலம் ஒன்று 18 தேதி இரவு அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருந்து வேயாங்குடி போலீசார் கண்டெடுத்துள்ளனர். இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் பத்துப்பட்டிய ரணவிரகம பிரதேசத்தில் நிரந்தரமாக வசிப்பவர் எனவும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் நேற்று போலீசார் நீதிமன்றில் அறிவித்ததை அடுத்து அத்தனகல்ல பதில் நீதவான் பின்னகுளவில் உள்ள முட்புதரில் சடலத்தை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். குறித்த யுவதி தங்கியிருந்த வேங்குடை தன்விலான பகுதியில் உள்ள வீட்டிற்கு சென்று நீதவான் மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் யுவதி தனியொரு அறையில் தனிமையில் இருப்பதும் காதலனால் 3 வேளை உணவும் எடுத்து வரப்பட்டமையும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மனைவியை விட்டு பிரிந்து திருமணமான இளைஞனுடன் யுவதி காதல் தொடர்பில் இருந்த நிலையில் யுவதியின் காதலன் அந்த உறவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த இளைஞனை அண்மையில் தாக்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக யுவதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. யுவதியின் காதலன் தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்ட நிலையில் பதிலளிக்காமல் யுவதி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது பின்னகுள்ள பகுதியில் மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் தீர்ந்து போனமையினால் சம்பவம் குறித்து அவரது தாயாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாயின் அறிவுறுத்தலின்படி சடலத்தை அந்த இடத்தில் விட்டுவிட்டு காதலன் வேயாங்குடை போலீசாருக்கு அறிவித்துள்ளதாகவும் நீதவான் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட நீதவான் விசாரணைகள் நிறைவடைந்ததை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை வட்டுப்பட்டிவளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு பதில் நீதவான் வேயாங்குடை போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். பிரேத பரிசோதனையை மேற்கொண்டு மருத்துவ அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு வட்டுப்பட்டியல் ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரிக்கு பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை இந்தியா இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை முன்னெடுப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. கேரளல் எம்பி நளின் கேரத் இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தியுள்ளார். இதனிடையே இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பயணிகள் கப்பல் சேவை காங்கேசன்துறை மற்றும் பாண்டிச்சேரி இடையே முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த படகு சேவைக்கு இந்திய அரசாங்கம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் சில்வா தெரிவித்துள்ளார். இந்த பயணிகள் கப்பல் சேவையானது சுற்றுலா துறையை மேம்படுத்தவும் இரு நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தவும் உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பை மேம்படுத்தும் வகையில் முன்வைக்கப்பட்ட பல கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த பயணிகள் படகு சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் எதிர்காலத்தில் தென்னிந்தியாவில் இருந்து திருகோணமலை மற்றும் கொழும்புக்கு சேவைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை காங்கேசன் துறையிலிருந்து இந்தியாவின் புதுச்சேரிக்கு பயணம் செய்யும் இதேவேளை காங்கேசன்துறையிலிருந்து இந்தியாவின் புதுச்சேரிக்கு பயணம் செய்ய சுமார் 3.5 மணி நேரம் ஆகும் என கூறப்படுகின்றது. ஒரு பயணத்தின் போது 300 முதல் 400 பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பயணி ஒருவரிடமிருந்து 60 அமெரிக்க டாலருக்கு இணையான கட்டணம் வசூலிக்குமாறு முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பயணி 100 கிலோ வரையிலான பொருட்களை எடுத்து செல்ல முடியும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
பிரகை தேக்னலி குடவுக்கு நீதி கிடைக்கும் வரை ராஜபக்சக்கள் எனது சாபத்தில் இருந்து விடுபட முடியாது என்று காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகித் எக்னலி கொடவின் மனைவி சந்தியா எக்னலி கொட தெரிவித்துள்ளார். 2022 உலகின் தலை சிறந்த 100 பெண்களில் ஒருவராக பிபிசியால் தெரிவு செய்யப்பட்டமை குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எனது கணவர் காணாமல் போய் 12 வருடங்களாகிவிட்டன. பிரகித்தின் தலைவிதிக்கு காரணமான ராஜபக்சக்களுக்கு கடும் சாபத்தை வழங்குவதற்காக நான் எனது தலைமுடியை அகற்றி கருப்பு ஆடை அணிந்தேன். அது மிகவும் கடுமையான சாபம். எனது கணவருக்கு நீதி கிடைக்கும் வரை எனது சாபம் நீடிக்கும். 2010 ஜனவரி 25 எனது கணவர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட அன்று நான் முதன் முதலில் கேமரா முன்னால் தோன்றினேன். அதன் பின்னர் எனது கணவருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக நான் பல தெரிவிக்க முடியாத நெருக்கடிகளின் மத்தியில் நீண்ட தூரம் பயணம் செய்துள்ளேன். அவர்கள் பிரகீத்தை என்னிடமிருந்து எடுத்து 4712 நாட்கள் ஆகிவிட்டன. நீதிக்கான எனது தேடல் இன்னமும் ஓயவில்லை. இந்த பயணத்தின் போது பல நல்ல இதயங்கள் எனக்கு உதவியுள்ளன. சிலர் எனக்கு நீதி கிடைப்பதற்கு எதிர்ப்பும் தெரிவித்தனர். 2010 ஜனவரி 25 நான் போலீஸ் நிலையத்தில் இருந்த வேளை தற்போதைய ஜனாதிபதி என்னை தொடர்பு கொண்டு, நாங்கள் பிரகீத்தை கண்டுபிடிக்க உதவுவோம், கவலைப்பட வேண்டாம் என்றார். இன்று அவர் ஜனாதிபதியாகியுள்ளார். சாட்சியங்கள் மீதான அரசியல் அழுத்தத்தை நீக்கியதால் அவரால் பிரகீத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அரசியல் பழிவாங்கலால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏனியவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு ஜனாதிபதி உதவ வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என அவர் கூறியுள்ளார். தெற்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாட்டின் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் சப்ரகமு மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய, சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.